நீ ஆயத்தப்படு. உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஒரே வசனத்துல மூன்று வார்த்தைகள் இடம் பெறுகிறதை நாம் இங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். தெருவில் போய் நின்றுகிட்டு இதை வந்து நற்செய்தியா நம்ம சொல்லவே முடியாது. சபை விசுவாசிகளுக்கு தான் அந்த செய்தி. கெட் ரெடி, மேக் ரெடி அதர் தோஸ் ஹூ ஆர் லிவிங் வித் யூ. யூ ஸ்டாண்ட் ஆஸ் எ வாட்ச்மேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுமா, அது என்ன? இஃப் யூ ஹேவ் பேப்பர் பென் ஜெட் டேக் அண்ட் ரைட் வாட் ஐம் டெல்லிங், எலிசிட்டிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பேப்பர் பேனா இருந்தா அந்த பாயிண்டை குறிச்சுக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒலிம்பிக் போட்டி ஒன்று இருந்தது. எல்லா நாடுகளும் சேர்ந்து நடத்துகிற ஒரு விளையாட்டு போட்டி தான் ஒலிம்பிக் போட்டி. எல்லா நாடுகளும், இந்தியாவும் அதில் கலந்து கொண்டது. இந்தியாவே கலந்து கொள்ளாத ஒலிம்பிக் போட்டியே கிடையாது, கலந்து கொண்டது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால், ஒரு போட்டியில கூட அவங்க வெற்றி பெறல. ஒரே ஒரு பெண்மணி தடகள போட்டியில மூன்றாவது ஜெயித்து ஒரு பரிசு பெற்றார். அது ஒன்னே ஒண்ணுதான், இந்தியாவுக்கு ஒரு மரியாதை, அது ஒண்ணுதான். இதை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது, இந்தியா தேசத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் ஆர்வ கோளாறுகள் அல்லது ஆர்வம், ஆசை, இராத ஆசை இருந்தது. தோற்று போனதற்கு காரணம், ஒரு போட்டியில கூட ஜெயிக்காமல் தோற்று போனதற்கு காரணம், ஆசை இருந்தது, ஆயத்தம் இல்லை, சரியான ஒரு பயிற்சி இல்லை, ஆயத்தம் இல்லை. ஒரு விளையாட்டுக்கு ஆயத்தம் தேவை. எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆயத்தம் தேவை. கவனித்திருக்கிறீர்களா? ஆயத்தம், கெட்டிங் ரெடி, ஆயத்தம். சமையல் செய்ய போறீங்க, அதற்கும் ஒரு ஆயத்தம். எல்லாம் ரெடியா வச்சிருக்கணும். டைமிங் கரெக்ட் டைம்ல அதை அங்கே அதில் போடணும். அப்போதான் அது கரெக்டாக வரும், கரெக்டாக வரும். நான் நல்லா பேச்சுலரா, கல்யாணம் ஆகுது முன்னாடி ஊழியத்தில் இருந்தப்போ 8 வருஷம் முன்னாடியே வந்துட்டேன். நானே சமைச்சிக்குவேன். நான் சமைக்கிற சமையல நான் மட்டும்தான் சாப்பிட முடியும், வேற யாரும் சாப்பிட முடியாது. அவ்வளோ அருமையாக செய்வேன். அதுனா சோறு தனியா, குழம்பு தனியா செஞ்சு அதுக்கப்புறம் அதை சோறுல ஊத்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, சோறு கொதிக்கிறப்பவே எல்லா காய்கறிகளையும் அரிஞ்சு போட்டுருவேன். மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுருவேன், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருவேன், தனியா தூள் கொஞ்சம் போட்டுருவேன். எல்லாத்தையும் போட்டு மூடிட்டு சோத்துரு போட்டு உக்காந்து இருப்பேன். அது நல்லா வெந்து முடிஞ்சுதான் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அது வரும், 2-3 நாளைக்கு வரும். இந்த வயரெல்லாம் வரும் அப்படின்ட்டு அது வரைக்கும் சாப்பிடுவேன். எனக்கு கல்யாணம் ஆன பிறகு என் மனைவிக்கு சமையல் கத்து கொடுத்ததே நான் தான். அவளுக்கு என்னன்னா, அவங்க சமைக்கிறப்ப நான் பின்னாடி நின்று ஜபத்தோட இருப்பேன், என்ன மாதிரி ஆயிடக்கூடாதப்பா, நல்லபடியா சமைக்கணும் அப்படின்னு. நல்ல முன்னேற்றம். ஆரம்ப காலத்தில் அவ்வளோவா ரொம்ப தெரியாது, ஆனால் அவங்க அப்பா அம்மா ஒரு சிலது கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, அது வரைக்கும் சிறப்பாக செய்வாங்க. அப்புறம் நாளுக்கு நாள் எங்கே நாங்கள் ஊழியத்துக்கு போனாலும் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறப்போ அந்த வீட்டு அம்மா, அந்த ஆண்டி சமைக்கிறப்போ போயிட்டு கூட இருந்து பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்குள்ள நல்லா பிக்கப் ஆகிட்டாங்க. சொக்கா மாட்டினா எப்படி இருக்கும் ஆங்கரில், அது மாதிரி இருந்தேன் நான், இப்படி ஆகிட்டுக்கிறேன். அதனால நல்லா சமைப்பாங்க. எப்ப நீங்க டவுட்டா இருந்தா வாங்க வீட்டுக்கு.
நீங்க வாங்கலாம் வீட்டுக்கு வாங்க ஒரு முறை. சில டைம்ல நம்ம நினைச்சு பார்த்ததை விட அவ்வளோ டாப் லெவலில் இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி நீ சமைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டு முடிச்ச முடிக்கிறப்ப அவங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா சமைச்சிருக்கிறோம்னு சொல்லி. ஏன்னா சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது. அது மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு காஃபி, டீ, பாயாசம், பிரியாணி அல்லது சாதாரண லெமன் ரைஸு, புளி புளி சாதம், எதுவாக இருந்தாலும் அவ்வளோ தெம்பாக சாப்பிட்டு நன்றி சொல்லுவேன். சில வீட்டில் பார்த்துருக்கிறீங்களா, கொட்டிக்கிட்டு போயினே இருப்பாங்க புருஷர்கள், சாப்பிட மாட்டாங்க, கொட்டிக்குவாங்க, நீ சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். கேட்கணும். திருமணமான சகோதரா, உன் மனைவியை எப்பன்னா பார்த்து சிரிச்சிருக்கிறியா? முதல்ல சிரிச்சிருக்கிறீங்களா? சிரிக்கணும். அப்பதான் அவன் நம்ம வீட்டுக்கார நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நேரம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் பேசணும். அன்புக்கு நேரம் தேவை. பாராட்டும். எந்த ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அதை பாராட்ட கற்றுக்கொள்ளணும். அல்லையிலே சொல்லுங்க, என்னடா வந்ததும் இந்த மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் ஏவர்ந்தா தானே நம்ம பேச முடியும். அல்லையில சொல்லுங்க, அல்லையா. தேவ பிள்ளைகளே, ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பரிசுத்த வேதத்துல ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆயத்தம். பரிசுத்த வேதத்திலேயே முதல் முதல் இந்த ஆயத்தம் என்கிற வார்த்தை எங்க வருது தெரியுமா? ஆதி ஆகமம் 46:29 படிங்க. ஜெனிசிஸ் 46:29. அப்பாவை கட்டி பிடிச்சு நான் அழறத கூட ஒரு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் பாரு. ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து. ஒரு ஆயத்தம் எல்லாம் ரெடி பண்றேன் பாரு. அப்பா போய் பார்க்கறதுக்கு, யோசேப்பு அவங்க அப்பாவை போய் பார்க்கறதுக்கு ஆயத்தப்பட்டான். தெளிவா அருமையா இருக்குது. நம்ம எல்லாரும் நம்ம அப்பாவாகி இயேசுவை பார்க்க ஆயத்தப்பட வேண்டும். கையை தட்டு. பைபிள்லேயே முதல் வசனம் நமக்கு நேலாட்டமாய், இயேசு ஆகிய நம்ம அப்பாவை பரம தகப்பனை சந்திக்க ஆயத்தப்படணும். யோசேப்பை இயேசுக்கு நேலாட்டமாக தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பைபிள்லேயே ஆயத்தம் என்று ஆரம்பிக்கிற வார்த்தை இங்க தான் ஃபர்ஸ்ட் வருது. நீங்க ஒன்னு அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை இருந்தா சொல்லுங்க. லாஸ்ட் பைபிள்லேயே ஆயத்தம் என்கிற வார்த்தை கடைசியா எங்க வருது தெரியுமா? வெளிப்படுத்தல் 8:6 படிங்க. வெளிப்படுத்தல் 8:6 சொல்ல, ஆயத்தப்படு, அங்கே ரெடி, நம்மை வரவேற்க பரலோகம் தயார். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம போடுற பிளானு, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நாளைக்கு காலையில் நாங்கள் ஊழியத்துக்கு கிளம்புறோம்னா இன்றைக்கி நைட்டை எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு சிறப்பு ஜபம் பண்ணிட்டு காலங்காத்தால் போனோம்னா சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடுவோம். மறுநாள் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து காரை ஓட்டிக்கிட்டு போக முடியும். நான் நைட்டெல்லாம் உருப்படியாக தூங்காமல் காலையில் ஒரு மாதிரி டென்ஷனில் புறப்பட்டு கார் ஓட்டிக்கிட்டு போகிறப்போ அது தார்மாராக ஓடும். இல்லைடானா தூக்கம் வந்துடும். பொதுவாக கார் ஓட்ட உக்காந்தாவே ஒரு தூக்கம் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப உஷாராக பிசாசை கட்டி போடணும். அதில் ஏசி போட்டால் ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. பயங்கரமாக அப்படியே அமைக்க விட்டுறோம். அவ்வளோ பிசாசின் கிரியைகளை எதிர்த்து போய் சேர வேண்டியதாக இருக்குது. என் மனைவி பக்கத்தில் பார்த்து உக்காந்தனே நான் தூமுறோன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் தூமுறனா இல்லையா கார் ஓட்டுறாப்புன்னு தெரிஞ்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைன்னா
வேகமா ஓடும். ஏன்னா தூங்குறப்ப அந்த கால் வெயிட்டு இறங்கிடும், ஆக்சிலேட்டர் மேலே இறங்கிடும், அப்போ கார் வேகமாக ஓடும். அப்போ எதிர்க்க எதனா வந்தால் அவுட்டு தானே, ரொம்ப டேஞ்சரஸ். நிறைய முறை கார் வாங்கி 2 வருஷம் ஆகிருக்குது, நிறைய முறை தூங்கினே நான் ஓட்டியிருக்கிறேன். அப்போ என் மனைவி திட்டுவாங்க, இன்னும் அப்படி ஓட்டுறீங்கண்ணா. நான் எங்கே ஓட்டுறேன், கட்டர் தான் ஓட்டுறாரு, கட்டர் தான் ஓட்டுறாரு, நீங்கள் தூங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உஷாராக இருக்கணும். அந்த மாதிரி சொல்லி சமாளிக்க முடியாது. நீ உஷாராக இரு, காவலாளனாக இரு, ஜாக்கிரதையாக இரு. ஊழியக்காரங்க உட்பட நிறைய பேர் தூக்கத்தில் டிராவலிங்கில் கார் ஓட்டுறப்போ மறித்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம உஷாராக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். யோபுவின் புத்தகம் 11:13 வாசிக்கலாம். போதுமா, என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கைகளை அவருக்கு நேராக உயர்த்து, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரமும் அல்லையே சொல்லுங்க. அப்ப இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும்ன்ற ஒரு அனுபவம் இருக்கின்றது அல்லவா. நல்ல நிலமாகிய நல்ல இருதயத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் தந்தது.